வாரம் குறைஞ்சிட்டேன்னு அப்புறம் நீங்கள் திசை மாறக்கூடாது. இல்லை நிச்சயமாக அதுக்காக காட்டுங்க நம்ம பார்ப்போம். தொழில் வாய்ப்பு எதுவும் இல்லாமல் தேடி தேடி அலைந்து தெரிந்தோர் ஹாஸ்டலில் விட்டால் வேலைக்கு சாப்பிடலாம் படிவா படிக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவில் ஐயங்குளம் என்ற கிராமத்தில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னால் இந்த ஐயங்குளம் கிராமத்தில் இருக்கிற இந்த ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து நான் முதல்ல ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கிறேன். இந்த வீடியோ இந்த வீட்டில் இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி அன்னை ஒரு ஆள் இருக்கிறார். அதை விட அவர்கிட்ட பிள்ளைகள், ஒரு பிள்ளை ஹாஸ்டலில் படிக்குது, இரணை பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஜெயிக்கணும், பொம்பளை பிள்ளைகள். இப்போ அவையும் பார்த்திங்கன்னா நான் போன முறை வீடியோ எடுத்த போது சொல்லியிருந்துச்சுன்னா என்ன எங்களையும் எங்களுடைய அக்கா படிக்கிற ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க அண்ணா அப்படின்னு கேட்டிருந்தவ. அது நிமித்தம் அந்த வீடியோ போட்டபோது அந்த வீடியோவை பார்த்துட்டு ஜேர்மனியில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் தான் இந்த அவங்களுக்கு ஹாஸ்டலில் சேர்க்குற பண உதவியை செய்திருக்கிறார். இப்போ நான் முன்னாடி அவங்கள்ட்ட வந்து கேட்டிருந்தேன், இப்போ உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்குது என்ன மாதிரி எப்போ நீங்கள் சேர்றதுண்டு. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த பாடசாலை லீவ் விட்டுருக்கு, இந்த துவங்கும் போது தான் சேரலாமண்டு, அது 20ஆம் தேதி சேரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 16ஆம் தேதி வந்திருக்கிறேன். வாங்குவோம் அவங்கள்ட்ட போய். இப்போ நான் அவங்கள ஹாஸ்டலில் சேர்த்து விட போகிறேன்னு சொல்லும்போது அவங்கள எப்படி உணர்றாங்க, என்ன மாதிரி கதைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் வந்தது தெரியும், இல்லை நிற்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னால் எல்லாம் இந்த பாக்கு கண்டு வச்சு நல்ல வடிவாகத்தான் வச்சிருக்கணும், வாழை மரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலே அந்த வீடு கொஞ்சம் வடிவாக தான் இருக்கும். தென்னை வாழை இதெல்லாம் சின்ன சின்ன கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். கண்டுட்டு ஒழிக்கிறா ஒழிக்கிறாவா? இந்த பாருங்க மேசையை பாருங்க, இதுதான் உங்கள் படிக்கிறதுக்கு செட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ நான் வந்து ஹெல்மெட்டை தான் வைக்க போகிறேன் இதில். வணக்கம். ரைட், சுழண்ட சுழண்ட தான் கதைக்கணும். எப்படி இருக்கிறீங்கள்? நல்ல சுமையாக இருக்கிறீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா போன முறை இந்த அண்ணாவும் மற்றதுங்களை ரெண்டு தங்காக்களும் தான் நின்ற வீட்டில். இன்றைக்கி அவன் அம்மாவும் நிற்கிறான். ஹாஸ்டலில் தான் இப்போ வேலை செய்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் வேலை செய்கிறீங்களா? வேலை செய்கிறீங்க. ரைட், இப்போ லீவ் என்ன? உங்களோட மூத்த மகள் வந்துட்டாவோ? வகுப்பு நடக்குது வேற இல்லை. சரி சரி, வாங்க இருந்த கதை இப்போ முன்ன கொஞ்சம் கதிரை இருக்குதானு. சரி ஓகே. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். ரைட், இப்போ உங்களோட பேரை சொல்லுங்க. என்னோட பேர் காளிமுத்து சண்முகராஜா. காளிமுத்து சண்முகராஜா. சண்முகராஜா. ஓ ரைட். இந்த அட்ரஸை சொல்லுங்க, இருக்கிற அட்ரஸ். அட்ரஸ் வந்து ஐயங்கங்குளம் புத்து வெட்டுவார். ஐயங்குளம் ஐயங்கங்குளம் புத்து வெட்டுவார். ரைட், ஐயங்குளம் புத்து வெட்டுவார். ரைட், இப்போ நான் என்னது வந்திருக்கேன்னு தெரியுமோ? அதாவது எங்களுக்கு ஒரு எங்களோட பிள்ளைகள்ட படிப்புக்காக, அதாவது ஹாஸ்டலில் விடுறதுக்காக நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அந்த இதுக்காக நீங்கள் இப்போ அந்த பிள்ளைகளை ஹாஸ்டலில் அலமதிச்சா அவர்களுக்கு படிப்பு செலவுகளுக்கு உதவி செய்வதற்காக தான் எங்களோட வந்து எங்கள்கிட்ட எங்களோட காய்ச்சிக்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக வந்திருக்கிறேன். அதுக்காக வந்திருக்கிறேன். உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் நாங்கள் முதல் வந்து வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தேன். இந்த ரெண்டு தங்காக்கள், ரெண்டு தங்காக்களையும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கணும், ட்வின்ஸ் ஆக்கள். அப்போ ரெண்டு பேரும் கேட்டிருந்த எங்களை ஹாஸ்டலில் சேர்த்து விட சொல்லி, இப்போ அதை கேட்டதன் நிமித்தம் அவைக்கு அந்த ஹாஸ்டலில் சேர்த்து அவைக்கு மாதம் மாதம் அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு உதவி கிடச்சிருக்கு. அதால் தான் நான் வந்து இருக்கிறேன். இப்போ அக்காவுடைய கதை அக்கா. வணக்கம். வணக்கம். இதை பிடிச்ச கதைங்க, பேர் என்ன கூட? என்னோட பேர் வந்து சண்முகராஜா ராதிகா தேவி. ராதிகா தேவி. நான் ஐயங்குளம் புத்துவட்டு வசித்து வருகின்றேன். எனக்கு 3 பெண் குழந்தைகள். எனது கணவர் வந்து கணவற்ற பெயர் வந்து காளிமுத்து சண்முகராயா. எனது கணவர் போரினால் பாதிக்கப்பட்டு இடது கை தோல் மூட்டுடன் இல்லாமல் இருக்கின்றார். அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு எதுவும் இல்லாமல் தேடி தேடி அலைந்து தெரிந்தோர். சரி அக்கா, அவர் இந்த யுத்த காலத்தில் தான் பாதிக்கப்பட்டவர் அண்ணன். ரைட், இப்போ நான் போன முறை வந்து இருக்க நீங்கள் இல்லை, எங்கே போனீங்கள்? ஹாஸ்டலில். மூத்த மகள் ஹாஸ்டலில் இருக்கிறான், நீங்களும் அங்கே வேலைக்கு போகணுன்னு தான் இந்த அண்ணா சொல்லுங்க. ஹாஸ்டலில் வந்து வேலை செய்கிறீங்க.
படிப்பு சாப்பாடு முதலாம் பாக்குறீங்க. இப்ப இப்ப லீவ் பண்ணபடியா நினைக்கிறீங்கன்னு. சரி, இப்ப இந்த ரெண்டு தங்காக்கள் இப்ப மூத்தவா அங்கதானே இருக்கிற ஹோஸ்டல்ல, அவக்கு எவ்வளவு மாதம் கட்டுக்காசு? காசு இப்போ 7000 சொன்னவே, நாங்கள் அந்த சம்பள காசுலேருந்து தான் கட்டி கொண்டிருந்தோம். நான் சம்பள காசு தான் கட்டினீங்களா? ஒரு மாதம் ஒரு பிள்ளைக்கு 7000. ஓ, 7000. ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன்டாக்கா, உங்கள் இப்போ ரெண்டு பேரும் என்ன கேட்டதை நிமிடம் இவர் ரெண்டு பேரையும் அங்கே சேர்த்து விட போகிறேன். இப்போ சேர்க்கறதுக்கு என்ன மாதிரி அதுண்ட அந்த ரூல்ஸ் இருக்கா சொல்லுங்க. அப்போ என்ன, அங்கே வந்து அதிபர்கள் தான் ஓகே பண்ணி தருவணும் எங்களுக்கு. அதிபேர் அங்கே போய் அதிபேரோடு நான் கதைக்கினான் கதைக்க சொன்னால் கொண்டாந்து சேர்க்க சொல்லி சேர்த்து இந்த ரிப்போர்ட் மார்க்ஸுகள் கொஞ்சம் கூட இருந்தால் ஒரு ஆளை முதல் சேர்த்துட்டு அடுத்தபடியாக மெட்டுவாக சேர்க்கிறேன்னு சொன்னேன். அப்போ இங்கே வந்து லீவிங் சொல்லி எடுத்து கொடுக்கணும். நான் லீவிங் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தா தான் சேர்ப்பினோம் அங்கே. லீவிங் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தா தான் சேர்ப்பினோம். அப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்ச 20ஆம் தேதி தொடங்கும். 20ஆம் தேதி நான் நாளைக்கு போய் எல்லா அலுவலரும் பார்க்கணும். எந்த அலுவலரும் சேர்க்கிறது அலுவலரை பார்க்கணும். பார்த்து இந்த லீவிங் சர்டிஃபிகேட் எடுத்து கொண்டு போய் கொஸ்டலில் கொடுத்து அங்கே சேர்த்து விடுவோம். சேர்த்து விடுவோம். ரைட். அதுக்கு அடுத்து சேர்க்கல. இப்போ முதல் கட்டு காசு எவ்வளோ கட்டணும்? முதல் 7000 கட்டணும். அப்புறம் படிப்படியாக சில நேரம் கூட்டிவினோம், சில நேரம் குறைப்பினோம். அது என்னன்னு சொல்லிடலாம். 7000 கட்டு காசு கட்டணும். அப்புறம் மாத காசு எவ்வளோ கட்டுறது? அதுவும் 7000. அது என்ன படி வாங்கினாக்கு தெரியாது. கேட்கல மற்ற உடுப்புகள் எல்லாம் கொண்டு கொடுக்கணும். வாக்குரிய உடுப்புகள் மற்ற சோப்புகள் ரிங்ஸோ வாளி தலைவாணி நுழம்பு வேலைகள் அதுகளெல்லாம் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தா சரி, வாங்கி கொடுத்தா படிக்கிற இதில் பார்ப்பிடும். மற்றது லீவுனால வந்தும் போகலாம். நான் வந்து இங்கே சந்திச்சுட்டு போகலாம். அப்படித்தானே? சரி, அண்ணன் கொடுங்கக்கா. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா ஒரு மாற்றுத்திறனாளி. என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த ஒரு கை இந்த பகுதியோடைய இல்லை. காட்டுங்க நான் பார்ப்போம். ரைட். சரி அண்ணா, சரி. இப்போ அவர் யுத்தகால பகுதியில் அப்படி காயப்பட்டவர். இப்போ அண்ணா உங்களோட இதை இருக்க சொல்லுங்கள், ஒரு சுருக்கமாக சொல்லுங்கள். என்ன காரணம் என்றால் போன வீடியோவை பார்க்காதார்கள். இப்போ இந்த வீடியோவை பார்ப்பினும் இப்போ உங்களோட அந்த வாழ்க்கை முறை அவருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் அந்த ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு சுருக்கமாக உங்களுடைய இதை சொல்லுங்கள் பாபு. எனக்கு 2008 11ஆம் மாதம் காலப்பகுதியில் வந்து என்னோட கை வந்து இராணுவத்தோட செல்லடியால் தோல்முட்டோடனே தோல்முட்டோடனே இல்லாமல் போயிருக்கு, இல்லாமல் போனது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே படிப்படியாக இந்த மாத்தலன் இதுகளுக்குலாம் தெரிஞ்சு அப்படியே போய் முகாமுக்கு போய் முகாமிலேருந்து செட்டிக்குளம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் தான் எனது இந்த கையை நான் அதாவது சுகப்படுத்தி அதுக்கு பிறகு நான் திருப்பி முள்குடியேற்றம் வந்தும் எனக்கு எந்தவித தொழில் வாய்ப்புகளும் இல்லாமல் ஒருட்ட கையுடன் எனக்கு அந்த நேரத்தில் தொழில் வாய்ப்பு ஒரு தொழிலை செய்யக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை. என்ன சொன்னால் அந்த கை போன காலப்பகுதியில் புதுசாக இருக்கும்போது எந்த தொழிலுக்கும் என்னால் போக முடியாமலும் சரியான கஷ்டத்தில் தான் நான் அப்படி இருந்தும் இந்த 2-3 பிள்ளைகளையும் நான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்துனேன். புறப்புற படிமானத்துக்கு எனக்கு ஓரளவு என் கை வந்து இயங்கி அதாவது இந்த ஒரு கையால் வேலை செய்யக்கூடிய தன்மை ஒன்று எனக்கு வந்து அந்த அதுக்கப்புறம் நான் பல தொழில்களாக மேசன் கூலி வேலைகளுக்கு இப்படி அம்புற வேலை அதாவது சராசரியாக ஒரு கூலி தொழிலில் என்ன வேலை எனக்கு கிடைக்கும் என்ற பிள்ளைகளை பார்க்கக்கூடிய எந்த தொழில் எனக்கு கிடைக்குமோ அந்த தொழில்களை நான் ஆக்களை கேட்டு சில பேர் கூப்பிடுவாங்க, சில பேர் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டு போட்டு சொல்லுவாங்க, நான் கை இல்லை நீ என்ன வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது எங்களுக்கு என்ன அறியாமலே எனக்கு ஒரு மனவேதி ஒன்று வேறு. அதாவது ஒரு 2 கையுள்ளவன் ஒரு கையில்லாதவனை பார்த்து நீ இப்படி இந்த வேலை செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்க அவங்க வந்து இன்னும் இன்னமொரு இந்த இயலாத வழியாக பார்த்தவங்களையே என்ன ஊக்குவித்து எனக்கு இந்த ஒரு தொழிலை தரணும்னு சொல்லி யாருமே பெரும்பாலும் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த தன்னம்பிக்கை எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தபடியாக நான் எல்லாருக்கும் முன்னால் வேலை செய்த காரணப்படியாக என்ன எல்லோரும் சில நேரங்களில் வேலையை கூப்பிடுவாங்க. அப்படியும் நான் 100க்கு 100 ஒரு என்னால் வேலை செய்யக்கூடிய நம்பிக்கை இருந்தும் சில பேர் 50 விதமான பேர் என்னை கழிச்சு தான் விட்டவங்க. அப்படி இருந்தும் என்ன சில பேர் என்ன நான் இல்லைன்னா நம்பிக்கை இருந்தவங்க சில பேர் என்னை கூப்பிட்டு வேலை தந்து அதாவது சராசரி நான் இந்த பிள்ளையெல்லாம் ஓரளவு இன்றைக்கு 13 வயசு வரைக்கும் வளர்த்தெடுத்து மூத்தவர் லோயல் படிக்கிற அந்த அளவுக்கு நான் குழந்திருக்கிறேன். அதாவது எந்த உதவியும் மாத்திரம் இல்லை, நான் மனசின்ற ஒரு உதவியும் அதுக்குள்ளே இருந்தபடியாக நாங்கள் ரெண்டு பேர்கிட்ட உதவியோடையும் நாங்கள் எங்கள் குடும்பம் 3 பிள்ளைகளிட முன்னேற்றத்துக்கு நாங்கள் ஒரு 2 பேரும் தாயும் தாப்போனும் ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் இந்த பிள்ளையெல்லாம் நான் கொண்டு செல்வதற்கு என்னாலே நம்பிக்கை இருக்குது. சராசரி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து மக்களும் உங்களால் முடிந்த ஏதாவது எனக்கு செய்யக்கூடிய உதவிகளை செய்து இந்த பிள்ளைகளை
ஒரு நல்ல நிலையை கொண்டு வருவதற்கு உங்களால் முடிந்த உதவி செய்ய வேணும்னு சொல்லி நான் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சரி அண்ணா, சரி ஓகே அண்ணா. இப்போ கொஞ்சம் கதை, இப்போ தங்கா பேரை சொல்லுங்க. உதவி செய்ததுக்கு நன்றியும். எங்களோட அம்மா வேலைக்கு போயிருவா, அப்பாவும் வேலைக்கு போயிருவார். அப்ப நாங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வேற சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறோம், சமைக்கிறது காக்களும் இல்லாமல் இருந்திருக்கிறோம். அப்போ இப்போ ஹாஸ்டலில் விட்டால் வேலைக்கு சாப்பிடலாம், படிவா படிக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சந்தோஷமாகவும் இருக்கு. சந்தோஷமாகவும் இருக்கு. என்ன கண்கலங்கிறவ? சரியா, நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி. ஐயங்குளத்தில் படிக்கிறோம். இனி நாங்கள் ஹாஸ்டல் போகிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அதோட அம்மா அப்பா இங்கே நிற்காதல, நாங்கள் அக்காவோட போய் படிக்கலாம்னு நினைக்கிறோம். இல்லை இங்கேண்டா பாதுகாப்பும் இல்லை. அப்போ அக்காவோட போய் படிக்கிறதுக்கு நாங்கள் முதல் உங்களோட ஹர்ட்னாங்க, அதனால் நீங்கள் ஓமன் சொன்னீங்க சேர்த்துக்கிறேன்ட்டு, இந்த உதவியும் செய்கிறேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை. போன முறையும் வந்து அதை ஹாஸ்டலில் விடுறதை பற்றி காய்ச்சனீங்க. எல்லாம் அங்கேயும் சம்மதம். இங்கே அப்பாக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான்றினாம். கை இல்லாமல் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு எங்களை வளர்க்குறேர். அம்மாவும் அப்படி தான் கஷ்டப்பட்டு சமையல் செய்து எங்களை வளர்க்குறினோம். அதுக்காக நாங்கள் நல்லபடியாக படித்து அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. இந்த உதவியை செய்ததுக்கு நன்றி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த அண்ணாவும் மற்ற இந்த அக்காவும் அக்காவும் அங்கே ஹாஸ்டலில் தான் வேலை செய்கிறா. இப்போ அவங்கள் வேலை செய்து அவங்களுடைய மூத்த மகள் எத்தனை அம்மா படிக்கிறான்னு எங்கள் அக்கா ஓயல் படிக்கிறா. அப்போ ஓயல் படிக்கிற மகளுக்கு தான் அதுக்குரிய ஃபீஸ் காசை கட்டிட்டு மற்றது இவைக்குரிய சாப்பாடு பகுதியிலையும் பார்த்து கொண்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தங்காக்கள் என்ன சொல்லியிருந்தேன் என்றால், அம்மா அப்பாவால் இதைத்தான் செய்ய முடியும். தங்களையும் தங்களுடைய அக்காவோட போய் அந்த ஹாஸ்டலில் இருந்து நல்ல வழிவாக படிக்கிறதுக்கு அம்மாக்கள்கிட்ட பண உதவி இல்லை, பணம் அந்தளவுக்கு இல்லை, அவ்வளோ உழைப்பு இல்லை, அதனால் பணம் இல்லை. பணம் இல்லாததால் தங்களை அந்த இடத்த சேர்க்க முடியவில்லை என்று சொல்லியிருந்துச்சினோம். இப்போ பார்த்திங்கன்னா அவைக்கு இது கிடைச்சது. இப்போ என்றால் இது ஜெர்மனியில் இருக்கிற அண்ணாவரால் தான் இந்த உதவியை செய்கிறார். அது கிடைச்சது அவைக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அவ கண்ணி கலங்குறா கண், அங்கே பாருங்கள் கண் கலங்குறா. என்ன உங்களை பற்றி காய்ச்சோன்னா கலங்குறா கண். சரி, என்ன சொல்லுவா? எடுக்க சொல்லுவா, அம்மா அப்பாவை பார்க்கணும், படிக்கணும். நான் படித்து நல்ல நிலைக்கு வந்து அம்மா அப்பாவை பார்க்கணும், வீடு வாசல் எல்லாம் கட்டணுமாம் அப்படிலாம் சொல்லி கதைப்பா அவங்களோட. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எடுக்க சொல்லுவா. சரி, இப்போ தங்கச்சி என்னென்றால், இப்போ உங்களுக்கு இந்த வெளிநாட்டிலிருந்து ஒரு அண்ணா உதவி செய்கிறார். இப்போ அந்த உதவி இருக்குல்லோ, நீங்கள் என்ன செய்யணும் என்றால், நல்ல வழியாக படித்து நீங்கள் வளர்ந்து உங்களோட அம்மா அப்பாக்களையும் பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கீங்கள் தானே வீடுகள் கட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்கள் என்றால், வீடுகள் கட்டி அம்மாக்களும் கொடுத்து நீங்களும் நல்லா இருந்து நீங்கள் இன்னும் நாலு பேருக்கு நீங்கள் உதவி செய்யணும். அப்படி மனம் இருக்கா, மனசு இருக்கா உங்களுக்கு? என்ன புரியுதா நான் சொல்கிறது? என்ன சொன்னான்? ரைட், வீடு வாசல் கட்டுறதுன்ட்டு இல்லை. இப்போ நீங்கள் நல்லபடியாக படித்து நல்ல ஒரு வேலை ஒன்று கிடச்சி இப்போ நல்லா படித்தா தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை ஏதோ ஒன்று எங்கள் முயற்சியில் செய்ய முடியும். படிக்க இல்லாட்டி படிப்பு இல்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம்? திருப்பவும் என்ன செய்கிறதுன்னு கல்யாணத்தை முடிச்சு நாங்களும் ஒரு குடும்பமாகி வீடு இல்லாமல் காணி இல்லாமல். இப்போ என்ன நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் திருமணங்களை முடிச்சுட்டு எங்களுக்கு வீடு இல்லை, காணி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கணும். குழந்தைகளையும் பெற்று எடுத்துக்கொண்டு அப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வழிவாக படித்து உங்களோட சுயகாலில் நீங்கள் நிற்கணும். அப்போ நீங்கள் உங்களோட பாதையை தெரிவு செய்யணும். புரியுதா? அப்போ அதன்படி நீங்கள் என்ன செய்யணும் என்றால், உங்களுக்கு ஒரு உதவி கிடச்சி நீங்கள் நல்லா வந்தால் நீங்கள் நாளைக்கு நாலு பேருக்கு உதவி செய்கிற நிலையில் போய் நிற்கணும். என்ன சரிதானே? நீங்கள் வடிவாக படித்து நாளைக்கு நீங்கள் நாலு பேருக்கு இப்படி உங்களை போல் படிக்க வேண்ட அம்மா அப்பாவில் கஷ்ட நிலையில் படிப்பிக்க கஷ்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்தால் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என்ன
எங்களுக்கு அவையல் இப்போ இன்றைக்கி எங்களை ஜெர்மனிலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ கொஸ்டலுக்காக இப்போ இந்த எங்கள் நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம் எங்கள் பிள்ளைகள கொஸ்டலில் படிக்கணும், அதுக்கு ஒரு உதவி இல்லாமல் இருக்குது, எங்களால் முடியாமல் இருக்குது, ஒரு பிள்ளைக்கு தான் என்னால் இந்த உதவி செய்யக்கூடியமாக இருக்குது, எங்கள் இருவராலையும் கணவனாலையும் எல்லா மனுஷியாலையும் என்னுடைய சேர்ந்து இந்த ஒரு பிள்ளைக்கு தான் இந்த உதவியை எங்களால் செய்யக்கூடியமாக இருக்குது. அப்போ எங்களை அறுத்துக்கு பிறகு எங்களை அந்த கொஸ்டலில் வர அதாவது இந்த கொஸ்டலில் வந்து நிரந்தரமான வேலை இல்லை, ஒரு தற்காலிகமான வேலையில் சந்த இதுலேயும் ஒரு ரெண்டு மாதமும் அந்த கொஸ்டல் வேலை இல்லைன்னா எங்களை வீட்டுக்குள்ளே இல்லை வார தொழில் இல்லைன்னா இல்லாட்டி நான் எங்கே ஒரு மேஷன் லேபராக போய் அதில் வார ஒரு 2000 அதில் தான் எங்களோட குடும்பத்தை நாங்கள் இப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த இதில் இந்த எங்களுக்கு கேட்டதுக்காக இந்த ஜெர்மன்லேருந்து அந்த அந்த கொஸ்டலில் இந்த உதவியை செய்கிறதுனால எங்களை புள்ளியல் படித்து எங்களே ஒரு காலத்தில் பார்க்கணுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரைட். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னால் அவள் உங்களை மட்டும் பார்க்குறேன் இல்லை, உங்களையும் பார்த்து இன்னும் கஷ்டப்பட்டு படிக்க கஷ்டத்தில் இருக்கிறவங்கள பார்த்து உதவி செய்கிற நிலைக்கு போய் நிற்கணும். ஏனென்றால் இப்போ கூடுதலாக இப்போ வெளிநாட்டிலேருந்து இப்போ சில பிள்ளைகளை படிப்பிப்பினும் அவை படிப்பிச்சு கொஞ்சம் வளர்ந்து வர அவங்க தங்குற காலில் அந்த அந்த முன் ஆரம்ப கட்டத்தை நினைக்காமல் வேலைக்கே திருமணத்தை செய்து அந்த படிப்பையும் குழப்பி எல்லாம் பாலா போன இதுகள் இருக்குது. நான் என்ன தெரியும் எனக்கு. அப்போ அப்படியான சூழலுக்கு போகாமல் இப்போ உதவி ஒன்று கிடைக்குது என்றால் அவங்க உதவி செய்கிறவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பினோம். என்ன, நாங்கள் உதவி செய்கிறோம், இப்போ ஒரு மரத்தை நாங்கள் நடுறோம் என்றால் அது வளர்ந்து காய் காய்ச்சி கனி கொடுத்து நாலு பேருக்கு பிரயோசனமாக இருந்தால் தான் அந்த மரத்தை நட்ட அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தங்காக்களுக்கும் இந்த உதவி இவங்க நாளைக்கு நாலு பேருக்கு உதவி செய்வோம். சரியா, இடையில் படிப்புகளை குழப்புறதோ இல்லாட்டி வேறு சிந்தனைகளோ இருக்கக்கூடாது. நான் என்னுடைய சகோதரங்களுக்கும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் நான் தங்காக்களையும் என்னுடைய சகோதரமனை நினச்சி தான் சொல்கிறேன். என்னென்றால் உதவி என்றது அவங்களும் கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க. இப்போ அவங்க தங்கட பிள்ளைகளுக்கு செய்கிற மாதிரி நினச்சி தான் இவர்களுக்கு செய்யணும். இப்போ இவர்கள் நாளைக்கு நாலு பேருக்கு உதவி செய்யல, அதை பார்க்குற எங்களுக்கும் சந்தோஷம், அவங்கள் பார்க்க உதவி செய்தவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். என்ன சரியா, என்ன நாங்கள் நல்லபடியாக ரெண்டு பேரும் படிப்போம், அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பாவையும் நல்லபடியாக பார்ப்போம். நாங்கள் ஒரு நல்ல ஒரு படித்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் இப்போ ஜெர்மனில் இருந்து உதவி செய்கிற அவே மாதிரி நாங்களும் ஒரு நாலு பேருக்கு நல்ல உதவியை செய்து கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு நல்ல ஒரு உதவியை பெற்று கொடுக்கணும். நாங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கா என்ன சொல்லுது, அந்த ஜெர்மனில் இருந்து உதவி செய்கிற அவர்களைப் போல் தாங்களும் நாளைக்கு வளர்ந்து நாலு பேருக்கு உதவி செய்வோம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். என்றால் அதுதான் வேணும், நாங்களும் உங்களை கண்காணித்து கொண்டு தான் இருப்போம் இல்லையா. என்ற படிப்பு அடுத்தது ஏன்னாலும் எங்கள் படிப்பு அன்னைக்கில் அந்த ஃபீஸ் காசு எல்லாம் மாதம் மாதம் நாங்கள் கட்டி கொண்டு இருப்போம். இப்போ இருக்கையே கண்காணித்து கொண்டு இருப்போம். எங்கள் வளர்ந்து நல்ல மார்க்ஸுகள் எடுக்கணும் சரியா, நான் படிப்பிலேயே நீங்கள் இதாக இருக்கணும். இருந்தால் தான் என்றால் உங்களோட அப்பா அம்மாவை நாளைக்கு நல்லபடியாக இந்த ஊராக்களே சொல்லணும், இந்த பிள்ளை நல்லா படித்து நல்லபடியாக இருக்குது அப்படி என்று தான் சந்தோஷம். ஓகே ரைட். நான் முந்தின நாள் கடைக்கு போய் ஒரு உடுப்பு கொண்டவே 2000-3000 சொல்லினோம். அப்போ அந்த அளவுக்கு எனக்கு என்னட காசு இல்லை உழைக்கிறேன்னா அந்த அளவுக்கு வேண்டி கொடுக்கணும், என்ன இந்த ஏலாம இந்த உழைச்சி நான் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுக்கணுன்ற ஆசை இருக்குது. அந்த காசு இல்லாதால வேண்டி கொடுக்க ஏலாம உடுப்பு போகுது. ஒரு 2000 தையுங்க சரியா. 2000 என்றால் எவ்வளோ 6000 12000 முடியும். 3 ஜோடி யூனிஃபார்ம். மற்றது உங்களோட கலர் உடுப்பு, கலர் உடுப்பு புத்த படிப்புக்குரியது, மற்ற ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்குரிய அவ்வளோ நீங்கள் என்ன செய்யுங்க, நாளைக்கு போயிட்டு வாங்கி தங்காக்களுக்கு கொடுங்க சரியா. ரைட் ரைட். இப்போ நாங்கள் பாருங்க அக்கா இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த தங்காக்களுக்குரிய ஹாஸ்டலில் சேர்க்குற அந்த பணம் 7000-7000 14000 ரூபா
ரைட், 14 மிச்சம் இவைக்கு 3 யூனிஃபார்ம், அதுக்கு 12 மிச்சம் அவைக்குரிய கலர் உடுப்புகள், மற்றது சொன்னீங்களே வாளியல் வச்சுட்டு அங்கே போய் சேர்க்கறதுக்குரிய சாமான, சரியா, அதிலையும் வாங்கி மற்றது உணவு தேவைக்கும் வச்சுருக்கோம், சரியா. நான் அடுத்த கட்டம் உங்களோட அங்கே ஹோஸ்டலில் அவங்களோட கதைச்சிட்டு மாதம் மாதம் அவைக்குரிய மாத கட்டுக்காசை நான் கட்டுவேன், சரியா. அது பிறகு இடையிலையும் பந்துருக்க பார்ப்பேன். என்ன சந்தோஷம் தானே, என்ன ரைட். இது பார்த்தீங்கன்றால் இந்த பணத்தை ஜெர்மனியில் இருக்கிற அண்ணா ஒரு ஆள் தான், இப்போ அவங்க தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க அந்த அண்ணா தான் இவர் ரெண்டு பேரையும் தான் கொஸ்டலில் சேர்த்து அவங்களுடைய பீஸை கட்டி படிப்புக்கு உதவி செய்கிறேன் அப்படி என்று சொல்லியிருந்தேன், சரியா. இப்போ அவங்கள்ட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்த சிவம் ஜெயந்தினி, சரி, ஆனந்த சிவம் ஜெயந்தினி அவங்கள் தான் இந்த பணத்தை தந்திருக்கணும். அவங்கள எனக்கு தெரியாது, ஆனந்த சிவம் ஜெயந்தினி என்று பேர் தான் தெரியும். உண்மையிலே அவங்க ஒரு நல்ல மனிதர் என்றால் இப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கிறது எனக்கும் அதான் விருப்பம். என்ன நான் கூடுதலாக இப்போ இந்த ஐயங்குள பகுதியில் படிக்கிற பிள்ளைகளை தான் கூடுதலாக பார்த்து கொண்டு வரேன். இப்போ இந்த சைக்கிளெல்லாம் கொடுத்துருப்பேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இப்படியான உங்களுக்கு இந்த தங்காக்களுக்கு சேர்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, சரியா. இது ஜெர்மனியை சேர்ந்த ஆனந்த சிவம் ஜெயந்தினி, அவங்களுக்கு என்ன சொல்லி போகிறீங்கள்? உங்களை பெரிய ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, எத்தனை மூட்டை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு? கிட்டத்தட்ட அதாவது பெரிய ஒரு சுமை, அதாவது நான் இப்போ சுமக்க முடியாத ஒரு சுமையை தற்போது ஆனந்த சிவம் ஜெயந்தினி அக்கா அவர்கள் இந்த சுமையை குறைஞ்சிருக்கா, அதாவது எனது பிள்ளைகளை இந்த கொஸ்டலில் சேர்த்து ரெண்டு பேருக்கும் மூன்று பேர்கிட்ட படிப்பு செலவை அவங்களே பொருட்படுத்திருக்க முடியா, எனது பெரிய ஒரு சுமையை நான் குறைஞ்சிருக்கிறேன்னு தான் சொல்லலாம். இந்த இடத்துல இந்த ஆனந்த சிவம் ஜெயந்தினி அக்காவர்களுக்கு எனது மூன்று பிள்ளைகளும் எனது மனைவியின் சார்பாக நான் பெரிய ஒரு நன்றி கடன் பட்டிருக்கு. சரி, இப்போ பாரம் குறைஞ்சிட்டால் கொஞ்சம் நீட்டாக நடக்கலாம் தானே, நீட்டாக தான் நடக்கணும். நிச்சயமாக இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. இருந்து உழைச்சி பிள்ளைகளுக்கு எலும்பறைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உழைக்கும் உழைச்சி பிள்ளைகளுக்கு ஒரு முன் இதாக காட்டணும். என்ன நிச்சயமாக பாரம் குறைஞ்சிட்டேன்னு பிறகு நீங்கள் திசை மாறக்கூடாது. நிச்சயமாக அதுக்காக இந்த சந்தர்ப்பத்தில் நான் வாக்கு சொன்ன சொல்லுகிறேன். இது எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருந்தாலும் எனக்கும் ஒரு ஊக்குவிப்பு, அதாவது இன்னும் நான் எனது பிள்ளைகளை வச்சு பிள்ளைகளை படிப்பிச்சு இந்த பிள்ளைகளூடாக இன்னும் இந்த 4 பேருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு கட்டாயம் நான் சொல்லி வளர்ப்பேன். சொல்லி வளர்த்து பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்பேன். நிச்சயமாக இந்த தருணத்தில் ஆனந்த சிவம் ஜெயந்தினி அக்காவளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். சத்தியமாக இந்த தருணத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லி என்ற இதே சந்தர்ப்பத்தில் இந்த பிள்ளைகளும் 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி நான் வளர்த்தெடுப்பேன்னு சொல்லி இந்த அக்காவுக்கு நான் ஒரு உறுதிமொழியை சொல்கிறேன். ஜெயந்தினி அக்காவே எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியாது, எங்களையும் உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ மூலம்தான் என்ன நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். உண்மையிலே இது ஒரு எங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்லவே முடியாத ஒரு இது உதவி எங்களுக்கு. எங்களுக்கு இப்போ பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. மற்றது இந்த உதவி செய்த உங்களுக்கு மிக மிக நன்றி, என்ன சொல்ல முடியாத நன்றி என்று நான் சொல்ல நினைக்கிறேன் இந்த அக்காவுக்கு. சொல்ல முடியாத நன்றி. நன்றி நன்றியிலையும் சொல்ல முடியும். தங்காட்ட கேட்போம், தங்கா என்ன சிரிக்கிறா? என்ன ஹோட்டல் போகிறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்குறீங்க, அதோட நாங்கள் முதல்மை வீட்டை கேட்டாங்க, அப்போவே சொல்லிட்டு தான் போன நான் சேர்க்கிறேன் உதவி செய்கிறேன். இப்போ வந்து அதுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு நன்றி இந்த உதவியை செஞ்சதுக்கு. நாங்கள் எத்தனை தடவையோ அப்பா அம்மாட்ட கேட்டிருக்காங்க ஹோஸ்டலில் விட சொல்லி, அம்மா அப்பாவுக்கு அந்த எங்களை கொண்டே விட்டு அந்த அங்கே அவைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க கஷ்டமாக இருந்ததால் இவே போன முறை வந்து உங்களை ஹோஸ்டலில் விடுறதுக்கு நாங்கள் அடுத்த முறை வரைக்க நல்ல முடிவோடு வரோம்னு சொல்லிட்டு போய் இப்போ வந்து நல்ல ஒரு முடிவை தந்து எங்களை சேர்க்கறதுக்கும் உதவி செய்திருக்கணும். எங்களோட சொந்தக்காரர் மாதிரி உங்களை தெரியாதவங்களுக்கு உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது, நீங்கள் அங்கேயோ இருந்து உதவி செய்கிறீங்க. இப்படி ஒரு உதவியை நீங்கள் செய்தவங்களை நாங்கள் மறக்க மாட்டோம். இந்த உதவி செய்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்காக்களுக்கு இப்போ நான் 60,000 பணம் கொடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்றால் ஜெர்மனியைச் சேர்ந்த ஆனந்த சிவம் ஜெயந்தினி அக்கா தான் இந்த உதவி செய்திருக்கிறோம்.
இந்த ஜெர்மனியை சேர்ந்தால் அண்ணா தான் எனக்கு முதல் கதைச்சிருந்தார். பிறகு அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், நீங்கள் ஒரு பேரை தந்தீங்கன்னா தான் நான் அதை சொல்ல முடியும், என்றால் இந்தளவு பெரிய உதவி அவர் செய்கிறார், அப்போ அவர்கிட்ட பேரை கட்டாயம் பதிவு பண்ணணும்ட்டு நான் தான் கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், பேர் தேவையில்லை, ஜெர்மனியில் இருக்கிற அண்ணன் சொல்லுங்க ஒன்று. அதுக்கு பிறகு தான் இந்த பேரை போட்டிருக்கார், ஆனந்த சிவம் ஜெயந்தினி அக்கா. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். என் மூலமாக என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு இந்த தங்காக்களுக்கு உதவி செய்யறதுக்கு மனமார்ந்த நன்றிகள். என்னென்ன எனக்கே ஒரு புல் அரிக்குது, இப்படி உதவி கிடைக்காது, அவங்கள ஒரு மனம் பூர்வமாக செய்திருக்கணும். என்ன சொன்னால், இப்போ எங்களை பொறுத்தவரை எங்களை யாருமே திரும்பி பார்க்காத அளவுக்கு இருந்தும் இந்த ஜெர்மனியில் இருக்கிற இந்த அண்ணாக்கள், இந்த அக்கா ஆனந்தராசா ஜெயந்தினி அக்கா அவர்கள் இப்படி ஒரு உதவி, ஆனந்த சிவம் ஜெயந்தினி அக்கா அவர்கள் இப்படி ஒரு உதவி செய்திருக்கீங்க, நாங்கள் உண்மையிலுமே ஜோசிக்கணும் சொன்னால், இந்த பிள்ளையில கொஸ்டலில் சேர்க்குற அண்ணாவை நான் சந்தித்தேன், வேற ஒரு அண்ணா மூலமாக தான் இந்த அண்ணாவை சந்தித்தேன். நான் சந்தித்த இடத்துல முதற்கட்டமாக நான் வருஷம் கொண்டாட கூட ஒரு 5 ரூபா காசு இல்லாத சூழ்நிலையிலையும் அந்த அண்ணாவை நான் முதல் சந்தித்தேன்னா, ஒரு இந்த அண்ணாவோட காய்ச்சி எனக்கு ஒரு 25,000 ரூபா என்ற, அதாவது இந்த வருடம் புது வருடம் நடத்துவத புருட வருடம் எல்லாரோடும் வெடி சத்தங்களும் ஓலமாகவும் இப்படி இருக்கும்போது நான் ஒன்றுமே இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஒரு உடுப்பு துணி வாங்கி கொடுக்குற கூட என்னோடய காசு இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த அண்ணா வந்து என்னை தேடி, அந்த அண்ணாவும் நான் கைச்ச அண்ணாவும் என்ற குடும்பத்தை தேடி வந்து என் பிள்ளைகளுக்கு ஒரு உடுப்புகள் எடுக்கக்கூடிய வசதியும் என் பிள்ளைகள் வடிவோ அன்று வருஷத்தை கொண்டாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த இந்த அண்ணாவுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த அண்ணா ஒரு வாக்கு சொல்லிட்டு போயிருந்தார், உங்களோட பிள்ளைகளை அடுத்த முறை நான் சந்திக்கும் போது கொஸ்டலில் விடுறதுக்கான முழு ஏற்பாடுகளும் இருந்து நான் பெறுவேன்னு சொல்லி, எனக்காவது 2 மடங்காகவும் இருக்குது, அதாவது கொஸ்டலில் விடுறதுக்கான ஏற்பாடும் உண்டு, அடுத்ததாக எனது பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் கொஸ்டலில் படிக்கிற செலவையும் அவர் அந்த அண்ணா வேறொரு ஆக்கள் மூலமாக ஒழுங்குபடுத்தியிருக்கிறார், ஜெயந்தினி அக்கா கூட மூலமாக ஒழுங்குபடுத்தியிருக்கேன்னு சொல்லியிருக்காள். நிச்சயமாக இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தருகிறது. இந்த சந்தோஷம் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருந்தாலும் அது எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு மிகையாகாத ஒரு சந்தோஷம் அது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அக்காவுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். சரி சரி, ஓகே ஓகே ஓகே, சரிதானே. நீங்கள் இப்போ 20ஆம் தேதி நாங்கள் அங்கே ஹாஸ்டலில் போயிட்டு சந்திப்போம், என்ன ஹாஸ்டலில் போய் நான் கதைக்கிறேன், 20ஆம் தேதி அங்கே என்னென்னு பார்ப்போம். நீங்கள் அதுக்கு முன்னாடி தங்காக்களுக்கு தேவையான இதில் எல்லாம் நாளைக்கே நீங்கள் ஒழுங்குபடுத்தி வாங்கி கொடுங்க. என்ன சந்தோஷம், சந்தோஷம் காட்டி விடுங்க. பாய் 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 சந்தோஷம் பாய். ரைட், மீண்டும் மீண்டும் இந்த உதவியை செய்த ஜெர்மனியை சேர்ந்த ஆனந்த சிவம் ஜெயந்தினி அக்காக்கும் என்னோட போன் கச்ச அந்த அண்ணாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். சரியா போயிட்டு வரட்டா, சந்தோஷம் தானே. என்ன தேத்தனியா தரமாட்டீங்களா? தெரியுங்களா? ஆ சரி, பரவாயில்ல பரவாயில்ல, ஓகே போயிட்டு வரேன். நன்றியா, நன்றி தங்காக்கள். பாய் பாய் பாய்.